சதீஸ்வரன் இப்ப முதல் அலையில இன்றைக்கு முதல்வராக இருந்தவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நிறைய அறிக்கைகள் வந்தது, ஆலோசனைகள் வந்தது. அப்போது வந்து அன்றைக்கு முதல்வராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கெல்லாம் என்ன மருத்துவரா, எனக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் மருத்துவ குழு கொடுக்குறாங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற பதில் இருந்தது. இப்போது மூன்றாவது அலையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் நீங்கள் செய்யலை, முதல் அலையில் நாங்கள் செஞ்சோம் இதெல்லாம் செய்யலை, ஒமிக்ரான் பரிசோதனையே நீங்கள் செய்யலை, உங்கள் எண்ணிக்கை தப்பாக இருக்குது, இணை நோய் உள்ளவர்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்தீங்களா, டெஸ்டிங்கே நடக்கலை, இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை தான் மகேஸ்வரனும் ரிஃப்ளெக்ட் பண்ணார். இந்த மூன்றாவது அலையை நம்ம எப்படி எதிர்கொண்டுட்டு இருக்கோம்? நிச்சயமாங்க, அதுல அந்த அறிக்கையை பத்தி வாசிக்கும் பொழுது கடைசியாக சொல்றாரு, அதிமுக ஆட்சி எப்படி முதல் அலையும் இரண்டாம் அலையும் ஹேண்டில் பண்ணுதோ அதே மாதிரி நீங்களும் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாரு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, திமுக ஆட்சி அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாம இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூக பரவல் இருக்கிறதா அப்படின்ட்டு கேள்வி கேட்கும் போதெல்லாம் சமூக பரவல் இல்லை, ஆனால் பரவலாக சமூகத்தில் உள்ளது அப்படின்னு வித்தியாசமான ஒரு பதில சொன்னாங்க. ஆனா இந்த ஆட்சியில இப்ப மா சுப்பிரமணியன் அவர்கள், ஒமிக்ரான் வருது, தொற்று கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தியாகுது, டிராவல் ஹிஸ்டரி இல்லாமலே கூட சில பேர் ஒமிக்ரான் வருது, எப்படி இது வருதுன்னு தெரிந்த உடனே அவர் சொல்கின்ற முதல் வார்த்தை, சமூக பரவல் இருக்கிறது, தமிழகத்தில் சுனாமி போல பரவி கொண்டுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பேட்டி கொடுத்தாலும் அவர் என்ன சொல்றாரு, இன்னும் கொரோனா பயத்தை வந்து நம்ம நீங்கல, இன்னும் அங்குன்று இங்குன்று வந்து, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு 100 கேஸ் 200 கேஸ் அந்த மாதிரி சென்னையில் இருக்கும்போது, மொத்தம் ஒரு 500 கேஸ் இருக்கும்போது மறுபடியும் வந்து முதலமைச்சர் சொல்றாரு, இன்னும் ஏன் கடைபிடிக்கிறோம்னா இன்னுமே கொரோனா தொற்று இருக்கு அப்படின்னு. ஆனா இதே எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 30 ஆயிடுச்சு, நாளைக்கு 3 ஆயிடு, நாளைக்கு 0 ஆயிடும், எந்த விதமான அறிவியல் பூர்வமும் இல்லாமல் அப்படி ஒரு பதில் சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால முதல்ல இந்த ஆட்சியில நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படைத்தன்மை இருக்கிறது. நீங்க வந்து போன வாட்டி நம்ம வந்து டெஸ்டிங் சாஸ்திர மாதிரி கதறிட்டே இருந்தோம், தயவு செய்து டெஸ்டிங் என்னங்கிறத சொல்லுங்க, மாவட்டம் தோறும் என்னங்கிறத சொல்லுங்க, டிபிஆர் என்னங்கிறத சொல்லுங்க, டிபிஆர் என்ன தெரிஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை செய்ய முடியும். நாங்க கடைசி வரைக்கும் அது வெளியே வரலாம். ஒவ்வொரு விவாதத்திலையும் நிறைய நெறியாளர்கள் கேட்டு கேட்டு அதெல்லாம் பெருசா பேசிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு கேள்வி கேட்கப்பட்டு கொண்டது வரும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டெஸ்டிங் ரேட் என்ன, டிபிஆர் இன்னைக்கு இப்போ ஒரு தொடர் டெஸ்டிங்கே நடக்கல, இன்னைக்கு சென்னையோட டிபிஆர் 30%. நான் மருத்துவர் கிடையாது, நான் எப்படி சொல்றேன், மருத்துவமனைகள்ல பிரஷர் இல்ல, அங்க கூட்டம் இல்ல, படுக்கைகள்லாம் காலியாக இருக்கு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார், உலக சுகாதார நிறுவனம் வந்து மூன்றாம் அலை வந்து மிக அதிக அளவில் பரவும், பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிந்த பிறகும் இவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததுனால 31ஆம் தேதி 12வது மாதம் டிசம்பரில் வந்து 1155 இருந்த தொற்று 12/1/2022 17,000-18,000 மாறிடுச்சு. இது ஏன் மாறிச்சுன்னா, இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலைன்னு அந்த டேட்டாவை கொடுக்குறாரு. நீங்க வந்து உலக சுகாதார நிறுவனமா இருக்கட்டும், இல்ல வந்து ஐசிஎம்ஆர் ஆகட்டும், இல்ல ஒன்றிய அரசாங்கத்தில் பேசுறதும், இல்ல எய்ம்ஸ் டாக்டர் எல்லாம் சொல்றதுன்னா, திஸ் இஸ் அ குளோபல் சுனாமி, இது ஒரு குளோபல் சுனாமிங்க, இது வந்து எல்லாத்தையும் என்ன சொல்ல போனா, இப்ப பேசி நிறைய பேர் நகரத்துல சுத்திட்டே இருக்கிறாங்க, ஒரு காய்ச்சலா இருக்கேன் பரவாயில்ல வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு ஒமிக்ரான் வந்து போய் கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இது மாறிச்சு.
நீங்க வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இப்ப பேண்டமிக் பேண்டமிக் இந்த ஒமிக்ரான் வந்து பேசலாம், அப்புறம் எண்டமிக்கா கூட மாத்திருவாங்களோ, இதெல்லாம் ரொம்ப சமூகத்துல ரொம்ப சகஜமா வர ஆரம்பிச்சு, எல்லாருக்கும் வருது போகுது அந்த நிலைமைக்கு வந்துருமோங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால நீங்க மறுபடியும் நீங்க இந்த நம்பர்ஸ் எப்படி நீங்க பார்க்கணும்னா, இப்ப நீ 18,000 ஆயிடுச்சு, இதுல வந்து 16,000 பேருக்கு வந்து பெட் டெய்லி 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 23,000 கூட நேற்று வந்துருச்சு, 25,000 பேர்ல 23,000 பெட் தேவைப்படுது. அதுல வந்து 5,000 பேருக்கு ஐசியூ பெட் தேவைப்படுது, 5,000 பேருக்கு ஆக்சிஜன் பெட் தேவைப்படுது, கொஞ்சம் பேருக்கு வந்து நீங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நிச்சயமாக பதற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஐயோ ஆக்சிஜனுக்கு என்ன பண்றது, நம்ம இன்னைக்கு ஒருத்தர் யாருக்கா புதுசா தொற்று ஏற்பட்டா எங்க கொண்டு போறோம், இது நடந்தது. இது வந்து இன்னைக்கு ரொம்ப பெருமையா பேசுறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனிக்காததால் நீங்க தேர்தல் நேரத்தில் எவ்வளவு மோசமாக இருந்தது அப்படிங்கறது தெரியும், நம்மளே பேசிருக்கோம். 34,000 வரைக்கும் போனுச்சுன்னா அதுக்கு யார் காரணமாக இல்ல, அவர் சொல்றாரு தேர்தலுக்கு முன்பு வர நாங்க கண்ட்ரோல்டா வச்சிருந்தோம்ன்றார். நாங்க திறம்பட கையாண்டு தேர்தலுக்கு முன்பு வரை தொற்று எண்ணிக்கை பரவாம கட்டுக்குள் வச்சிருந்தோம், அந்த அளவுக்கு சிறப்பா நாங்க செயல்பட்டோம். இல்லங்க, நான் ஒரு திரும்ப ஒரு 7-8 மாசம் கழிச்சு ஒரு ஆட்சியை பத்தி பேசுறேன்னா இது ஏதோ குற்றம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நடந்த உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, April 20 இருந்து பெட் கிடைக்காம நடவு இருந்து ஆக்சிஜன் வாசல் அப்படியே கதறல் ஆரம்பித்து விட்டது. ஆக்சிஜன் அதாவது பெட் கிடைக்கும் ஊர்ல ஆக்சிஜன் பிரச்சனை அப்ப ஏற்படல, பெட் கிடைக்காம ஜிஹெச் வாசல்ல நீங்க ஓமந்தூரா இருக்கலாம், இல்ல வந்து MMCயா இருக்கலாம், KMCயா இருக்கலாம், எல்லா வாசல்லையும் ஆம்புலன்ஸ் கியூ கட்டி நின்றுச்சு. அந்த காட்சிகளை மெல்ல மெல்லதான் ஊடகத்தில் வெளியானது அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப தேர்தல் ப்ரையாரிட்டியா இருந்தது, தேர்தல் நம்ம எப்படி ஜெயிக்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டாங்க. மக்கள் எப்படி போனா பரவாயில்ல, இது நானும் நிறைய பேரும் பேசுறேன், அந்த அளவுக்கு மிக மோசமாக விட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு நீங்க திமுக வந்த பிறகு ரெண்டு விஷயம் பிரச்சனை சால்வ் பண்ற, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி அப்படியே தொற்று குறைச்சிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் முதலில் பேசுவதற்கு ஒரு தார்மீக ரீதியான ஒரு உரிமை இருக்கிறதா, இல்ல நம்ம ஏதோ ஒரு குற்றச்சாட்டு நம்ம டெய்லி டெய்லி ஒரு அறிக்கை எழுதிட்டு இருக்கோம், அப்ப இன்னைக்கு இந்த அறிக்கையை வந்து ஒமிக்ரான் குறித்து நம்ம எழுதலாம் போக்குல மட்டும் எழுதி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நினைக்கிறேன். இல்ல இப்ப இது வந்து ஒரு நீண்ட அறிக்கையாக இருக்கு, எதிர்கட்சி தலைவர் கொடுத்திருக்கிறார். கட்டாய மருத்துவ குழுவினர் அல்லது அதிமுக மருத்துவ அணியினரின் ஆலோசனையை பெறாம இதை எழுதியிருக்க முடியாது, இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்க முடியாது. ஆனா மருத்துவர்களாகட்டும் நீங்களாகட்டும் இது ஸ்ட்ராட்டஜியா மாறி இருக்கு, நோயின் தன்மை புரியாம இந்த குற்றச்சாட்டை முன் வச்சதா அப்படி சொல்றீங்களே, அவங்க மருத்துவர்களோட ஆலோசனை பெறாம இந்த குற்றச்சாட்டை முன் வைப்பாங்களா? இல்லங்க, இப்போ சில அறிக்கைகள்லாம் வருது, இப்ப ஓபிஎஸ் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, மத்திய அரசாங்கத்தில திட்டம் எது, மாநில அரசாங்க திட்டம் எதுன்னு சில அறிக்கைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றையும் அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அது வேற மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் அந்த 1,000 அதாவது 2nd அலையில இருக்கிற 1,000 3rd அலையில இருக்கிற 1,000 நீங்க கம்பேரே பண்ண முடியாது. நான் சொல்லல, மருத்துவர்கள் தொடர்ச்சியா அதை சொல்றாங்க, நீங்க அன்னைக்கு 1,000 வந்துச்சுன்னா அது எத்தனை பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சு, எத்தனை பேர் ஐசியூ பெட்டுக்கு போனாங்க, எத்தனை பேர் ரொம்ப மோசமா நினைக்கப்படாங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இது இப்ப நடக்கல. நீங்க இப்ப யூஎஸ் எல்லா நாடுகளிலும் பாருங்க, எல்லா நாடுகளிலுமே வந்து மிக மோசமான நிலைமை எட்டி கொண்டிருக்கிறது. யூஎஸ் 7.5 பேர், இன்னைக்கு இந்தியால 2 லட்சம் பேரா, இது மோசமா கூட போகும், 5 லட்சம் கூட. ஜெகதீஷ் வந்து 4 லட்சமா இருந்தது. இதுல ஒரே ஒரு கேள்விதான், இப்போ மனுஷபுத்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பேரிடரை நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்னா சயின்டிபிக் அப்ரோச் தான் இருக்கணும், மருத்துவ ரீதியான அறிவியல் பூர்வமான அணுகுமுறை தான் ஒரு பேரிடரை எதிர்கொள்வதற்கு சரியானதாக இருக்கும். இந்தியாவில் பல விமர்சனங்கள்லாம் இருந்தது. இந்த 3rd அலை அறிவியல் பூர்வமா நம்ம அணுகுறோமா, இந்த அரசு அணுகுதா? நிச்சயமாங்க, அதாவது இன்னைக்கு இப்ப சொல்றாரு இல்லையா, நிறைய பேருக்கு பெட்டுக்கே போக மாட்டேங்கிறாங்க. இந்த கைட்லைன்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா ICMR கொடுத்து ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்றாங்க, 2 தடுப்பூசி போட்டிருந்து அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் பெட் வேண்டாம், அவங்களுக்கு அவசியம் இல்ல, உங்களை டெஸ்ட் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஒமிக்ரானோட ஸ்டேஜ் ஆரம்பிச்ச உடனே இதே சுகாதாரத்துறை தமிழ் சொல்ற என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து நோய் தொற்று வீரமடி கூட இல்ல, நீ கம்பல்சரி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்ட்டு இதே சென்னை கார்பரேஷன்ல வந்து பண்ணாங்க. சில பேர் எனக்கு போன் பண்ண சார், எனக்கு பெருசா பிரச்சனையே இல்ல சார், ஆனா கம்பல்சரி எனக்கு கூப்பிடுறாங்க, நான் வெளியே பேர் லேப்ல பண்ற நெகட்டிவ் வந்துருச்சு, இருந்தாலும் மாநகராட்சி இல்ல நீ கண்டிப்பா வந்து அவனு டார்ச்சர் பண்ண இப்படி டார்ச்சர் பண்ணு வார்த்தை சொன்னாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஆரம்ப காலத்தில் இந்த மருத்துவத்துறைக்கு ஒமிக்ரானோட வீரியம் என்னவாக இருக்க போகிறது, நான் சொல்றது டிசம்பரோட மிட்ல பேசிட்டு இருக்கேன், சிம்டம்ஸ் என்னன்னு தெரியல, இதுக்கு என்ன என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், தெரிந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்த உடனே ஒரு பக்கம் ஜாஸ்தியாக ஓகே பிரச்சனை இல்ல, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டெல்டா அளவுக்கு இல்ல முதல் அளவுக்கு மிக மோசமான தொற்றாக இல்லை, அப்ப நம்ம ஹோம் ஐசோலேஷன் கொடுக்கலாம், அப்பதான் அந்த முடிவுக்கே வர்றாங்க. ஒன்றிய அரசாங்கம் ICMR முன்னாடி சொல்லியிருந்தா கூட தமிழக அரசாங்கம் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு ஒமிக்ரான் பேஷண்ட், எல்லா டெல்டா பேஷண்ட் ஒமிக்ரான் யாராக இருந்தாலும் கொரோனா தொற்று நீங்க வயது சின்னவர் பெரியவர் கோமா இல்லாமல் இல்லை, எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது.